வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு. சீனாவில் கொரோனா நோய் தொற்று இரண்டாவது கட்டமாக பரவ தொடங்கியுள்ளதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. இம்முறை தலைநகர் பெய்ஜிங்கில் திடீரென 80 மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இப்போது தலைநகரில் உள்ள 10 மேற்பட்ட மக்கள் குடியிருப்புகள் முழுமையாக மூடப்பட்டு யாரும் வெளியேற முடியாதபடி செய்யப்பட்டுள்ளது. இம்முறையும் நோய் தொற்று உணவுச் சந்தையொன்றிலிருந்தே பரவியுள்ளது. தலைநகரின் தெற்கு பகுதியில் உள்ள சின்ஃபாடி சந்தையிலிருந்தே நோய் தொற்று பரவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 264 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மிகப்பெரிய மொத்த வியாபார சந்தை இது. இங்கிருந்துதான் இதற்கு வடக்கே உள்ள 4 மாகாணங்களுக்கும் உணவுப் பொருட்கள் போகின்றன என்பதனால் நோய் தொற்று பரவலாக பரவியிருக்க வாய்ப்பு உள்ளது என்று கருதப்படுகின்றது. இந்தியாவுக்கு ஏன் அதன் அனைத்து அயல் நாடுகளுடனும் எல்லை தகராறு ஏற்படுகின்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி. எம்முடன், அதாவது பாகிஸ்தானுடன் எல்லையில் பிரச்சனை, சீனாவுடனும் நேபாளத்துடனும் பிரச்சனை, இப்படி எல்லா அயல் நாடுகளுடனும் பிரச்சனை. ஆனால் எல்லையில் அயல் நாடுகளுடன் உள்ள பிரச்சனைகளை விட இந்தியாவுக்கு உள்நாட்டில் அதிக பிரச்சனை உள்ளது. அவற்றை முதலில் தீர்த்து வையுங்கள். இந்தியாவில் உள்ள ஏழைகளின் வாழ்க்கையை கவனியுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுத்து நிறுத்துங்கள். அதன்பின் எமது எல்லைக்கு வரலாம் என்று கூறியுள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர், இந்தியா மத்திய நாடுகளின் நிலங்களை அபகரிக்கும் ஒரு விரிவாக்கவாதி நாடு என்று குறிப்பிட்டுள்ளார். Facebook ஆஸ்திரேலியாவில் விளம்பரங்கள் தொடர்பான சிக்கல் ஒன்றில் சிக்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் போட்டி மற்றும் நுகர்வோர் ஆணையம் உள்நாட்டு செய்தி ஊடகங்களுக்கு விளம்பர வருமானம் குறைவதன் காரணம் அந்த ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் ஃபேஸ்புக்கில் பகிரப்படுவதுதான். செய்தி படிப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் செய்தியினை படித்து விடுகிறார்களே தவிர ஊடகங்களில் இணையதளங்களுக்கு செல்வதில்லை. இதனால் ஃபேஸ்புக் தமக்கு கிடைக்கும் விளம்பர வருமானத்தின் ஒரு பகுதியினை உள்நாட்டு ஊடகங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஃபேஸ்புக், செய்தி படிப்பதற்கு மட்டும் தமது தளத்திற்கு யாரும் வருவதில்லை என்று வாதிடுகின்றது. சீனா தாம் ஹாங்காங்கில் கொண்டு வரவுள்ள தேசிய பாதுகாப்பு சட்டம் பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது. இந்த சட்டம் சீனாவால் கொண்டுவரப்பட்ட சட்டமாக இருந்தாலும் இது ஹாங்காங் மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட சட்டம். இதை நடைமுறைப்படுத்த போவது சீன அரசு நிர்வாகம் அல்ல. ஹாங்காங் நிர்வாகமும் ஹாங்காங் காவல்துறையுமே சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. சீனாவின் அறிவிப்பை பார்த்தால் அட பரவாயில்லையே என்பது போல தோன்றுகின்றதல்லவா? அவர்களது அறிவிப்பில் உள்ள அடுத்த வாக்கியத்தை கவனியுங்கள். பெரும்பாலான சட்டமீறல்களை ஹாங்காங் நிர்வாகமும் ஹாங்காங் காவல்துறையும் என்ற போதிலும் அதி தீவிரமான சட்டமீறல்களை சீன அரசு நேரடியாக கையாளும். அப்படி மீறுபவர்கள் சீனாவுக்கு அழைத்து சென்று சீன பாதுகாப்புத்துறையால் விசாரிக்கப்படுவார்கள் என்பதே அவர்களது அறிவிப்பின் அடுத்த வாக்கியம். அதி தீவிரமாக சட்டமீறல்கள் என்றால் என்ன என்பது கூறப்படவில்லை. விசாரணைக்காக சீனாவுக்கு கொண்டு செல்லப்படுபவர்கள் எப்போதாவது ஹாங்காங்கில் வீடு திரும்புவார்களா என்றும் கூறப்படவில்லை.